சென்னை வடபழனியில் குடியிருப்பின் பால்கனி இடிந்த விபத்தில் பூ வியாபாரி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வடபழனி கணேஷ் அவென்யூவில் சுமார் 25 ஆண்டுகள் பழமையான கட்டடத்தில் 6 வீடுகள் உள்ளன. இதன் முதல் தளத்தில் விஜயலட்சுமி என்பவர் வசித்து வந்துள்ளார். அவர் சூளைமேட்டைச் சேர்ந்த பூ வியாபாரி கிருஷ்ணமூர்த்தியிடம் பூ வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார். பால்கனியில் நின்றபடி கயிறு மூலம் கூடையை அனுப்பி அவர் பூவை பெற்று வந்திருக்கிறார். சம்பவத்தன்று விஜயலட்சுமி வழக்கம் போல பூ வாங்கி கொண்டிருந்த போது திடீரென பால்கனி இடிந்து கீழே நின்று கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தி மீது விழுந்தது. இதில் படுகாயமடைந்த அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். அங்கிருந்த 2 இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்தன. படுகாயமடைந்த விஜயலட்சுமி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சம்பவம் தொடர்பாக கட்டட உரிமையாளர் சக்திவேலிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இவங்க எப்பவும் வழக்கம் போல அந்த பால்கனியில்தான் கயிறு போட்டு பூ வாங்குவாங்க. இவரும் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு போவாரு. வழக்கம் போல அவரு பூ கொடுக்க தான் வந்திருக்காரு. இவங்க பால்கனியில் நின்றுதான் வாங்கியிருக்காங்க. அவர் அது கவருக்குள்ள வைக்கிறப்போ அந்த அம்மா கொஞ்சம் சாஞ்ச உடனே அது கீழே அந்த பால்கனிலிருந்து கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்த உடனே அவரும் கீழே அவர் மேலேயும் அந்த செவரு வந்து விழுந்ததுனால அவரும் இறந்துட்டாரு உடனே.